வெல்கம் பேக் டு டாம் கேர்ள் யூடியூப் சேனல். ஹலோ வியூவர்ஸ், என்னடா அவுடோரில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி அவுடோரில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வெளியே போயிருப்பீங்க, அங்கே ஒரு அழகான இடம் பார்த்துருப்பீங்க, அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா அதில் ஃபோக்கஸ் ஆகிருக்காது, இல்லைன்னா செல்ஃபி மாதிரி எடுத்துருப்பீங்க, இல்லைனா பேக்ரவுண்ட் மட்டும் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ எப்படின்னா, பேக்ரவுண்டும் நல்லா இருக்கணும், நம்மளும் ஃபோக்கஸாக இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஃப்ரேமில் எப்படி கொண்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ட நீனை எடுத்தால் பேக்ரவுண்ட் கவர் ஆகாது, அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்ம குட்டியாக தெரியும், பேக்ரவுண்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ நமக்கு ரெண்டுமே முக்கியம் இல்லை. மீடியமாக நின்று எடுத்தால் இது காமன் போஸ் தானே, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம். மொபைலை நீங்கள் தலைகீழாக திருப்பிக்கோங்க, கேமரா கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, தரைக்கிட்ட வச்சுக்கோங்க. தரைக்கிட்ட வச்சுட்டு சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டும் ஈஸியாக இதில் நம்ம கவர் பண்ணலாம், பிக்சரும் செம்மையாக வரும். பிக்சரை இப்போ பாருங்கள். எனக்கு ஏன் இந்த பாராட்டு மழை பொழியுது? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் எடுத்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு பேக் டு பேக் போடுறேன். கேமரா வச்சு எடுத்திருக்கேன், அதையும் பேக் டு பேக் போடுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அதுக்காக என்னுடைய நன்றி. என்னுடைய கொரியன் ஹார்ட் வச்சுக்கோங்க. Thank you.